புதிய தலைமுறை நியூஸ் சேனல் இருந்து ஒரு கருத்து கணிப்பு ஒண்ணு எடுத்திருக்கோம் அந்த அத்தனை கருத்து கணிப்புகளின் ரிசல்ட்டும் இப்ப வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்தது அந்த அத்தனை ரிசல்ட்டையும் புரட்டு புரட்டுன்னு புரட்டினாலும் எல்லா ரிசல்ட்லையும் அண்ணாமலைக்கு நான்காவது ஐந்தாவது ஆறாவது இடங்கள் மட்டுமே கிடைச்சதே தவிர எந்த ஒரு கருத்து கணிப்புலையும் முதல் மூன்று இடங்கள்ல இடங்கள் கிடைக்கவே இல்லை பல இடங்கள்ல சீமானுக்கு மூன்றாவது இடங்கள் கொடுக்கப்பட்டிருந்து இதை பார்த்த உடனே சீமானின் தம்பிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்பா எங்க தலைவர் தாண்டா தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லி துள்ளி குதிக்க சங்கிகளின் வாதம் என்னவா இருக்குதுன்னா அவனுக்கு சீமான் மேலே பாசம்லாம் கிடையாது அண்ணாமலை மலை மேலே காண்டு அந்த காண்டில் தான் ஒன்றை மூணாவது இடத்தை காட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சங்கிகள் சமூக வலைதளங்களில் அவங்களோட விமர்சன கருத்துக்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்படி ஒரு சர்வே நடந்ததா எந்த ஒரு தகவலுமே இல்லையே இந்த சர்வே எங்கே தான் நடந்துச்சு அப்படின்னு நம்மளும் தேட ஆரம்பித்தோம் இந்த சர்வே எங்கேயுமே ஆன்லைனில் எதுவும் நடத்தலை போல ஆஃப்லைனில் ஆட்களை அனுப்பி பொதுமக்கள் கிட்ட எடுக்கப்பட்ட ஒரு வாக்கெடுப்பில் தான் இந்த சர்வே கிடச்சிருக்கு அப்படின்னு கூறப்படுது பல சர்வேகள் எடுத்திருக்காங்க ஏதேனும் ஒரு சர்வேல கூடவா அண்ணாமலை டாப் த்ரீ இடத்துக்குள்ள வரல அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆச்சரியம் எங்களுக்கும் அதே ஆச்சரியம் இருந்துச்சு இந்த ஆச்சரியம் காலப்போக்கில் சந்தேகமாக மாறிச்சு சந்தேகத்தை தொட்டால் ஆராய்ச்சி பண்ணி தான் ஆகணும் அவங்களோட ரிசல்ட் அவ்வளோத்தையும் எடுத்து ஏதேனும் ஒரு கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தேட ஆரம்பித்தோம் கேல்குலேஷன் மிஸ்டேக்னால் ஏதோ பெரிய ட்ரிக்னாமெட்ரியெல்லாம் இல்லைங்க வெறுமன கூட்டல் கழித்தல்ல ஏதாவது தவறு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தேட ஆரம்பித்தோம் நம்ம நினச்சது போலேயே அவங்க தவறும் செஞ்சுருந்தாங்க இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு கருத்து கணிப்பு பார்த்துட்டு இருக்கீங்க வயது வாரியாக கருத்து கணிப்பை பிரித்து பிரித்து எடுத்திருக்காங்க பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயது வரைக்கும் தனியாக ஒரு கருத்து கணிப்பும் இருபத்தாறுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் தனியாகவும் அப்படி வயது வாரியாக பிரித்து பிரித்து தான் இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு இதுல முதல் மூணு காலத்தை அப்படியே விட்டுருங்க நான்காவது காலம் அம்பத்தோரு வயசுல இருந்து அறுபத்தி வயது வரைக்கும் உள்ள நபர்களுக்கான ஒரு கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நீங்க மொத்தமாக கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி அஞ்சு மேல வரும் ஒரு பெர்சன்டேஜ் அப்படிங்கற கணக்கு கொண்டோம் நூறை தாண்டவும் கூடாது நூறு குறையவும் கூடாது கரெக்டா நூறில் முடிஞ்சா மட்டுமே தான் பர்சன்டேஜ் கணக்கு ஒரு நிறைவே பெறும் இல்லன்னா அந்த கணக்குல ஏதோ தவறு இருக்கு அப்படிங்கறது தான் உண்மை இப்போ இந்த கூட்டல் கழுத்தில் கணக்கு பார்த்தா அசால்டா பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் தாண்டி எங்கயோ போய்கிட்டே இருக்கு இது ஏதோ ஒரு டைப்பிங் மிஸ்டேக் தானா இல்லைன்னா நம்பர் தானே இஷ்டத்துக்கு ஏற்றி போடு ஏன்னா இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பதினேழு சதவீதம் போட்டிருக்காங்க நம்ம சீமனுக்கு மூணு புள்ளி எட்டு சதவீதம் மட்டுமே போட்டிருக்காங்க இது குறிப்பிட்ட ஒரு கட்சி தலைவரை பயங்கர ஹைட்ல காட்டுறதுக்காக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வேரி பண்ணி உண்மையிலே கருத்து கணிப்பு எடுக்கும்போது நூறு சதவீதம் தாண்டி போய் ஏதேனும் ஒரு அதிசய நிகழ்வை புதிய தலைமுறை பதிவிட்டிருக்காங்களா என்ன அப்படின்னு தெரியல சரி இப்போ உங்களுக்கு வேற ஒரு சந்தேகம் வரலாம் என்ன பண்ணி ஃபோட்டோ பண்ணி ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து கொண்டு வச்சுட்டு ஏமாத்துகிறியா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வர வாய்ப்பிருக்குது அதனால தான் அவங்க ட்விட்டரில் என்ன பதிவு போட்டாங்களோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் சேர்த்தே அணைச்சிருக்கும் இதில் கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவங்களோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டேரக்டாக புதிய தலைமுறையோட வெரிஃபைடு ட்விட்டர் பேஜில் போய் நீங்களே செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை நம்ம பண்ணுற வரைக்கும் அந்த ட்வீட் டெலீட் செய்யப்படலை இந்த சம்பவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அண்ணாமலை எந்த ஒரு கருத்து கணிப்புலேயும் முதல் மூஞ்சி இடத்துக்கு வரவே இல்லையே இந்த கருத்து கணிப்பு கணிப்பு நூற்றுக்கு நூறு நேர்மையாக எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பா இல்லை அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு கட்சியை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு முறைகேடான ஒரு கருத்து கணிப்பா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்டில் தெரியப்படுத்துங்க நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ